இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை தீங்குகளை கண்டாய், அந்த பாதையிலே நான் உன்னை நடத்தின போதிலும் அந்த தீங்குகளெல்லாம் சந்தித்து கடந்து வந்தாய். ஆனால் இனி நான் சொல்லுகிறேன், நீ தீங்கை காணாதிருப்பாய். 2023 வந்துவிட்டது. மக்களை ஏமாற்றுகிறவர்களும் தங்கள் தொழிலை சிறக்க பண்ண அந்த ஏமாற்றுகிற தொழிலே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்களுக்கும் புத்தி வந்த பாடில்லை. வாக்குத்தத்தம் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு எது பிடிக்குமோ, எப்படி பேசினால் மக்களை கவர முடியுமோ, அந்த அடிப்படையிலே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்கள். சொல்லும்போது கடவுளிடத்திலே நாங்கள் ஜெபித்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்று துணிகரமாக போய் பேசுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மக்களும் இதை குறித்து துளியளவும் சிந்திப்பதில்லை. உதாரணத்திற்கு நம்முடைய நாலுமாவடி அண்ணன் 2023 என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், இனி தீங்கை காண்பதில்லை. அதாவது இந்த 2023 ஆண்டவர் அவரிடத்திலே சொன்ன வார்த்தை, அதாவது அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய தேவ பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறது உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது உண்டு. அதன்படி இந்த புது வருஷத்திற்காக உங்களுக்காக ஜெபித்த போது தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம், அண்ணனை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்தில் அண்ணனுக்காக பேசின வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இதுவரை தீங்குகளை கண்டாய், அந்த பாதையிலே நான் உன்னை நடத்தின போதிலும் அந்த தீங்குகளெல்லாம் சந்தித்து கடந்து வந்தாய். ஆனால் இனி நான் சொல்லுகிறேன், நீ தீங்கை காணாதிருப்பாய் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்க. அண்ணனே சொல்லுகிறார், சென்ற வருடங்கள் எல்லாம் நீங்கள் தீங்கை கண்டீர்கள். 2022 எல்லாம் உங்களுக்கு தீங்கு வந்ததாம், இனி 2023 தீங்கு வராதாம். இந்த அண்ணனை பின்பற்றுகிற அவருடைய நேயர்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் துளியளவு அறிவு இருந்தால் கூட சிந்தித்து பார்ப்பார், அண்ணன் சென்ற முறை என்ன பேசினார் என்று சொல்லி. கடந்த வருஷமெல்லாம் நிறைய நெருக்கங்கள் பாடுகளை சந்தித்தோமே, இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பலாம். இந்த 2020 காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை உங்களுக்காக தந்திருக்கிறார். சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையான வருஷம். ஆமாம், கொரோனா வந்த வருஷம் தானே. 2021 உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:25 பின்பகுதி, நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், ஐ வில் ரெஸ்டோர் டு யூ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப அளிப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஏதோ ஒன்று இழந்து போயிருக்கிறோம், அதை ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த வருஷத்தில் நிறைய இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம், நீங்கள் கூட சந்தித்திருப்பீங்கல்ல, இந்த கொள்ளை நோயினால் உண்டான காரியம். 2020 நன்மையான வருஷம்னு சொன்னீங்க, இப்போ போய் 2020 நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2020 சொன்னது போயின்னு சொல்லிட்டு 2021 தான் ஒத்துக்குவீங்களா? என் மகனே, என் மகளே, நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன். இப்போ என்ன 2021 சொன்னது போயின்னு சொல்லிட்டு 2022 ஒரு வருஷம் கழிச்சு ஒத்துக்குவீங்க? ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் போன வருஷம் ஆண்டவர் கூட இல்லையோ, அதனால நீங்க சொன்னது ஒண்ணு நடக்கலையோ, நீங்க சொன்னது ஒண்ணு நடக்காதனால மக்கள் பயந்துட்டு இருக்காங்களோ? 2022 மூன்று விதமான ஆசீர்வாதங்களே அவர் நம்ம கூட இருந்து நமக்கு தரப்போகிறார். இந்த வருடம் உடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்தில் உள்ள உங்களுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா? உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் சந்திக்க போகிறார். கொள்ள நோய் உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வரலாம், வீட்டுக்குள்ளே வராது. ஆபத்தவுடைய வீட்டு எல்லை வரைக்கும் வரலாம், வீட்டுக்குள்ளே நுழையாது. என்ன 2022 சொன்னது போயின்னு சொல்லிட்டு 2023 ஒத்துக்க போறீங்க? மரணம் என்கிற தீங்கு, நிந்தைகள் அவமானம் என்கிற தீங்கு, இப்படி ஏதோ ஒரு தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில நடந்து உங்களுடைய மனதை இதை பாதித்து இருக்கலாம். அப்போ நீங்க இன்னைக்கு சொல்ற போய் ஒரு வருஷம் கழிச்சுதான் ஒத்துக்குவீங்க. ஆனா உங்க ரசிகர்கள், வேதத்தை படித்து புரிந்து கொள்ளாத ரசிகர்கள் போய் சொல்கிற உங்களை தான் நம்பி வர்றாங்க, தேவ வார்த்தையை நம்புவதை விட. ஆனால் இந்த தீங்குகளுக்கு எப்போ முடிவு வரும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய்.
இதுவரை தீங்குகளை கண்டாய். அந்த பாதையிலே நான் உன்னை நடத்தின போதிலும் அந்த தீங்குகளெல்லாம் சந்தித்து கடந்து வந்தாய். ஆனால் இனி நான் சொல்லுகிறேன், நீ தீங்கை காணாதிருப்பாய் என் ஆண்டவர் வாக்கு கொடு. அண்ணனுடைய இந்த விளையாட்டு இப்பொழுது மட்டுமல்ல, பின்னோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து அண்ணன் இப்படித்தான் ஓராண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டிலே துன்பமாக இருந்தது, இந்த ஆண்டுக்கு நல்ல காலம். போன ஆண்டு துன்ப காலம், இந்த ஆண்டு நல்ல காலம். அண்ணன் எல்லா ஆண்டும் இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதற்கு வெவ்வேறு வசனங்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற மையக்கருத்து என்னவென்றால், சென்ற ஆண்டு துன்ப காலம், இந்த ஆண்டு நல்ல காலம். மக்களிடத்திலே காணப்படுகிற உலக ஆசை இருக்கும் அல்லவா, அந்த உலக ஆசைக்கேற்ப வாக்குத்த வசனங்கள் என்று சொல்லி எடுத்து வேதத்திலிருந்து எடுத்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தான், வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் வாக்குத்தம் கொடுத்தான். என்ன வாக்குத்தம்? தூதர்களுடனே கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள். ஆகவே இது தைரியமாக என்னது புதி இயேசு கிறிஸ்துவோடதுல பிசாசு பேசினது ஒரு வாக்குத்தம். இதை போலத்தான் இன்றைக்கு சம்பந்தம் இல்லாமல் வேதத்திலிருந்து வசனத்தை பிடித்துக்கொண்டு, இதுதான் உங்களுக்கு இந்த வருஷம் வாக்குத்தம், ஆகவே நீங்கள் இந்த ஆண்டு இப்படி இப்படி இருப்பீர்கள். மக்களுக்கு கேட்கும்போது ஒரு குஷியாகும். அடுத்த ஆண்டிலே வரும்போது மக்கள் பன்னாண்டில் ஆண்டு அண்ணன் இப்படி சொன்னார் நடக்க அப்படியெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள். இந்த அண்ணன் இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தி, இந்த செப்பனியாவின் புஸ்தகத்திலிருந்து இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறான். அப்போது இந்த அண்ணன் இந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறது எவ்வளவு வேதத்துக்கு புறம்பாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை தான் இந்த வீடியோவின் மூலியாக உங்களை காண்பித்து தர விரும்புகிறேன். இனி தீங்கை காண்பதில்லை என்று சொல்லி வேதம் எந்த அர்த்தத்திலே சொல்லியிருக்கிறது? இந்த நம்மளை ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் மோகன்சி மட்டுமல்ல, இவரை போல நேற்றைய தினத்திலே பலர் வாக்குத்தத்தம் என்ற பெயரில் ஏதாவது ஒன்றை கொடுத்திருப்பார்கள். இந்த உலக ஆசையை காண்பித்து ஏதாவது பேசியிருப்பார்கள். அப்போது அவர்கள் எந்த அளவிற்கு வேதத்தை புரட்டுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செப்பனியாவின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கிறதா? இல்லை. அப்போ இந்த வார்த்தை எந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் செப்பனியா இங்கே பேசுகிறார் என்பது முக்கியம் அல்லவா? அப்போ செப்பனியாவின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கும்போது நியாய தீர்ப்பை குறித்து அங்கே பேசப்படுகிறது. செப்பனியா யூத ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களில் இந்த செப்பனியா பேசுகிறார். என்ன, தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன், உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, இந்த தேசத்தை முற்றிலுமாக வாரிக்கொள்ளப் போகிறேன், மனுஷரையும் மிருகத்தையும் எல்லாவற்றையும் எனது அழித்து போடுகிறேன் என்று சொல்லிதான் இங்கே செப்பனியா ஆரம்பிக்கவே செய்கிறார். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய அண்ணன்மார்கள் கண்களுக்கு தெரியவே தெரியாது. நியாய தீர்ப்பை குறித்து அவ்வளவு கண்டிப்பாக பேசுகிறார் செப்பனியாவின் புஸ்தகத்தில். பாருங்கள், அது கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாள் பயங்கரமாக இருக்கும் என்று பேசுகிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரனையும் மறுதேசம் வஸ்திரம் தருகிற யாவரையும் தண்டிப்பேன். இங்கே பெரிய ஒரு தண்டனையை குறித்து செப்பனியா மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்தை பிடித்து பார்ப்பீர்களே சொன்னால், இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் எனது மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து அங்கே பேசுகிறார். இரண்டாம் அதிகாரம் 3, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இப்போ இந்த தண்டனை உங்களுக்கு வரப்படுகிறது, இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், நீங்கள் நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை படுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒரு விளைநது நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்துக்கே தண்டனை வரப்போகிறது. யூத ஜனங்களே, உங்களுக்கு மட்டுமல்ல தண்டனை, இந்த முழு உலகத்துக்குமே தண்டனை வரப்போகிறது என்று சொல்லி எல்லா நாட்டுக்கும் உள்ள நியாய தீர்ப்பை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். பூமியில் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கடவுளை அறியாதவர்கள், அந்த அவர்கள் பின்பற்றுகிற பொய்க் கடவுள்கள், அந்த கடவுள்களை எல்லாம் ஆண்டவர் மெலிந்து போக பண்ணுவார். நான் தான் கடவுள் என்று சொல்லி சிலர் இருப்பார்கள் அல்லவா, நான் தான் கடவுள், என்னை தவிர யாரும் கிடையாது, கடவுள் நெல் ஒருத்தர் கிடையாது, நான் தான் கடவுள், இப்படி வாழ்வார்கள், அவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சில நாடுகள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அப்படிப்பட்ட நாடுகளுக்கும் தண்டனை உண்டு என்று சொல்லி தண்டனையை கூறுகிறார். இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி கடவுளை தேடுவது, நியாயத்தை தேடு, நீதியை தேடுவது, மனத்தாழ்மைப்படுவது என்று சொல்லி செப்பனியா பேசுகிறார். இங்கே இந்த நம்முடைய அண்ணன்மார்கள் வியாகத்தத்து வியாபாரிகள் இருக்கிறார்கள், இவர்களை குறித்து இங்கே செப்பனியா சொல்லி இருக்கிறது. இதை இந்த குறித்து இந்த அண்ணன் பேசுவார, பேச மாட்டார்கள், பேசினாலும் அதை புரட்டி பேசுவார்கள். இடுக்கண் செய்து அழுக்கும் மூத்தையுமா இருக்கிற தேசத்துக்கு ஐயோ, ஏன் அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. யாருடைய சத்தத்துக்கு? இந்த அண்ணன்மார்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்திலே சேரவும் இல்லை. இந்த நகர மக்கள்
அதுக்குள்ளே இருக்கிற அதிபதிகள், கர்ஜிக்கிற சிங்கங்கள், ராஜாக்கள் கர்ஜிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள் ஜட்ஜுமார்கள் சாயங்காலத்தில் புறப்படும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பை மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி சொல்லி தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரில் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அல்ல, அவர்கள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். நாங்கள் தான் கடவுள்கிட்ட ஸ்தானம் இருக்கு, நாங்கள் கடவுள்கிட்டத்தில் நாங்கள் சிலராக கூடி இருந்தோம், அப்பொழுது கடவுள் எங்களுக்கு வந்து பேசினா வெளிப்படுத்தினா என்று சொல்லி பொய் பேசுகிறார்கள் அல்லவா துணிகரமாக. வீண் பெருமைக்காரர்கள், வஞ்சகம், உங்களை ஏமாற்றுகிறவர்கள். அதன் ஆசாரியர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி, நாங்கள் தான் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையுள்ள இணைப்பாளர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டு வைத்திருக்கிறார்கள். வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு அநியாயம் செய்தார்கள். எப்படி? தங்களுடைய சுயேஷ்டமான போதகத்தை தான் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கடவுளுடைய வார்த்தையாகி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த யூத மக்களுடைய நிலை. இதைத்தான் செப்பனியா சுட்டிக்காட்டி உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தண்டனை காலம் இருக்கிறது, தண்டனையில் தப்பித்துக்கொள்ள மனம் திரும்புகள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேசுகிறார். அதை தொடர்ந்து இப்படி இருந்தாலும், இப்படி தண்டனை காலம் இருந்தாலும் நியாய தீர்ப்பு இருந்தாலும் இதில் ஒரு கூட்டம் ஜனங்கள் மீதியாக வைக்கப்படுவார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சி காப்பாற்றப்படுவார்கள், அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். எப்பொழுது? நியாய தீர்ப்புக்கு பிந்தைய காலத்தில். அவர்களுக்கு இனி தீங்கு கிடையாது. எப்பொழுது? நியாய தீர்ப்புக்கு பிந்தைய காலம். இது எப்பொழுது வரப்போகிறது? 1000 வருட அரசாட்சியில் வரப்போகிறது, இந்த பூமியிலே அல்ல. அன்புக்குரியவர்களே, செப்பனியா இந்த கருத்தை எழுதும் போது யூத தேசத்தை மையமாக வைத்து எழுதினாலும் இதை ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறதோடு ஒப்பிட்டு தான் எழுதுகிறார். யூத தேச அன்றைக்கு தவறு செய்திருந்தது, அதை அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று கூறுகிற அதே வேளையிலே ஒட்டுமொத்த உலக நியாய தீர்ப்பை குறித்து பேசிவிட்டு அதற்கு பின்பு ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? செப்பனியா 3:12, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அப்போ யார் வந்துட்டு தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள்? சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள், மனம் திரும்பின ஜனங்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், மனத்தாழ்மையாய் நடந்த ஜனங்கள், சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை ஆண்டவர் மீதியாக வைப்பார். எப்பொழுது? நியாய தண்டனை காலத்துக்கு பின்பாக. அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயிலை கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்களை தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அப்போ இந்த காரியங்கள் எப்பொழுது நடக்கக்கூடியவை? ஆண்டவர் இந்த பூமியை மறுவாக்கம் செய்த பின்பதாக, இந்த பூமியை ஆண்டவர் தாமே நேரடியாக ஆளுகை செய்யும் போது நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை செப்பனியா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் தண்டனைகளை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். யாருக்கு? மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு. இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்பொழுது இதை நாம் வெளிப்படுத்தின விஷயம் 21:22 அதிகாரங்களை படித்தால் தெளிவாக விளங்கும். அங்கே யாருக்கும் என்னது? அடுத்து பசி இருக்காது, அது இருக்காது, தெளிவாக விளங்கும். இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ தீங்கு என்பது எப்பொழுது கிடையாது? நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்த பின்பதாக நமக்கு தீங்கு கிடையாது. அங்கே கர்த்தர் தான் ஆளுகை செய்வார், அங்கே யாரும் யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது. காரணம், அங்கே வருகிற ஜனங்களே யார் தான்? மீட்கப்பட்டவர்கள், மீதியாக இருந்தவர்கள், தண்டனையிலிருந்து தப்பிக்கப்பட்டு மீதியானவர்கள். அப்போ அங்கே துன்பப்பட்டு தீங்கு அனுபவிக்க வேண்டிய சூழலே இல்லை. அதை குறித்து தான் சொல்லப்படுகிறது, அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். அப்போ இந்த இடத்திலே தான் ஆண்டவர் வேறொரு வார்த்தையும் கொடுக்கிறார். இதையும் சிலர் வாக்குத்தத்தம் என்கின்ற பெயரில் இந்த உலகம் சார்ந்து பேசுவார்கள். என்னது? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வருடம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வை, எல்லாரும் உங்களை புகழத்தக்க விதத்திலே உயர்த்த அல்ல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த பூமியில நீங்கள் பாடு அனுபவித்தீர்கள், துன்பம் அனுபவித்தீர்கள், வெட்கப்பட்டு மனுஷனால் அவமானப்படுத்தப்பட்டீர்கள், வெட்கம் அனுபவித்தீர்கள், ஆனால் நீங்கள் மீதியான ஜனமாக மீட்கப்பட்டு ஒரு புதிய உலகத்திலே வரும்போது அக்காலத்திலே ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது நாம் வெட்கப்பட மாட்டோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் வெட்கப்படாமல் அவருக்கு முன்பாக நிற்போம். இதுதான் வெளிப்பாடு. அப்போது பழைய ஏற்பாட்டை
நாம் இந்த கண்ணோட்டத்திலே தான் பார்க்க வேண்டும். எப்பொழுது புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே தான் பார்க்க வேண்டும். அப்போ பழைய ஏற்பாடு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட சூழலில் சொல்லப்பட்ட வாசகம், அதை நாம் இப்பொழுது அப்படியே எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த உலகத்திலே கேற்ற விதத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் நாம் வழிவிறகி சென்று விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை இப்படி தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதாவது மேசியா வருவார், மேசியா வரும்போது யூதர்கள் ரோமர்கள் ஆண்டு அந்த ரோமா கண்டத்திலிருந்து எங்களை மீட்டு இந்த பூமியில் யூதர்களை ஆண்டவர் பெரிய புகழ்ச்சியாக வைக்கப் போகிறார், யூதர்களுக்கு இனிமேல் தீங்கே வராது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நினைத்து நடக்கவில்லை. என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் அந்த யூதர்களைப் போலத்தான் வசனத்தின் பொருள் அறியாமல் அதை இந்த உலகத்திலே எனக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைக்கப் போகிறார், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவதனால் எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லாரும் என்னை புகழத்தக்க விதத்திலே நான் உயர வேண்டும், என்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி புகழ்ச்சியை விரும்புகிறவர்களாக நான் மாறிப்போனோம். அதற்கு வசனத்தையே திருப்பி போட்டு அன்புக்குரியவர்களே, வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் இந்த பூமியில் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இனிமேல் தீங்கு அனுபவிக்க மாட்டான் என்று சொல்லவில்லை. மாறாக உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லுகிறது. இனிமேல் பாடு இல்லை என்று சொல்லவில்லை, உங்களுக்கு பாடு என்று சொல்லுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஓ, நமக்கு வெட்கம் இல்லை, தேவனுக்கு முன்பாக புகழ்ச்சி உண்டு, தேவனால் நாம் புகழப்படுவோம். எப்பொழுது? அதற்கென்று ஆண்டவர் இந்த காலத்தை நியமித்திருக்கிறார். நமக்கு அந்த காலம் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் இதில் நடக்கிறது என்ன தெரியுமா? இக்காலத்தில் இந்த பூமியில் வாழ்கிற இந்த காலத்திலே நாம் படுகிற இந்த பாடுகள் அல்லது உபத்திரவங்கள், துன்பங்கள், தீங்குகள், இனி ஒரு காலம் இருக்கிறது அல்லவா, ஆண்டவரோடு கூட வாழப்போகிற அந்த காலம், அக்காலத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நாம் அந்த இன்னைக்கு ஒரு இன்னி ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்தில் நாம் ஒரு பெரிய மகிமையை காணப்போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு மகிமையை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த மகிமையை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பவுலப்புஸ்தகம் சொல்லுகிறார். மாறாக புதிய ஏற்பாட்டில் யாரும் இப்படிப்பட்ட இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே கிறிஸ்தவர்களே உங்களுக்கு துன்பமே கிடையாது, நீங்கள் எந்த தீங்கும் இல்லாமல் இந்த ஆண்டிலே வாழப்போகிறீர்கள், ஆண்டவர் என்னோடத்தில் பேசியிருக்கிறார் என்று சொன்னார்களா? பவுல் சொன்னாரா? பேதுரு சொன்னாரா? இல்லை அன்புக்குரியவர்களே, வேதத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அதனுடைய பின்னணியத்தை பார்க்க வேண்டும். அப்போ செப்பனியா அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எழுதும் போது அதற்கு ஒரு பின்னணி இருந்தது. யூத ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள், அதை ஆளுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் கர்த்தரை விட்டு ஏகமாய் வழிவிலகி போயிருந்தார்கள். அவர்களுக்குரிய தண்டனை காலத்தை கூறிவிட்டு, உலகத்துக்கும் ஒரு தண்டனை இருக்கிறது என்று கூறிவிட்டு, இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் கூறிவிட்டு, அதில் அந்த தண்டனையிலே ஒரு சிலர் மாத்திரம் மீட்கப்படுவார்கள், தப்பிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு இருக்கிறது. அந்த புது வாழ்விலே அவர்களுக்கு தீங்கு இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இதுதான் அந்த செப்பனியா புஸ்தகத்தினுடைய சுருக்கம். இப்போ இந்த அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையிலே பார்க்கும்போது நமக்கு இந்த பூமியிலே நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து மன தாழ்மைப்பட்டு, ஐயோ நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவனுக்கு முன்னாக தாழ்த்தி, ஆண்டவரே நீதிமானாக மாற்றும், இனி பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி தேவனோடு அந்த ஒப்புரவாகி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த வாழ்க்கை நிமித்தமாக நாம் நீதி தான் தேடுவோம். இப்போ நீதி தேடும் போது என்ன ஒரு நீதி நிமித்தம் துன்பம் வரலாம், பாடு வரலாம், துக்கம் கூட வரலாம், அவமானம் வரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, அநேகர் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த தண்டனிலிருந்து மீதியானவர்களாக மீட்கப்பட்டவர்கள் நாம் காணப்படுவோம். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக, நம் இந்த பூமியில் தான் பல இடங்களில் வெட்கம் அனுபவித்தோம், அவர்களுக்கு முன்பாக அந்த அப்பொழுது கீர்த்தி, தேவனுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வெட்கப்படாமல், இன்றைக்கு தான் வெட்கம் பெற்றல, அன்றைக்கு தான் வெட்கப்படாமல் தேவனுக்கு முன் தைரியமாக நிற்போம். அவர் நம் நடுவில் இருப்பார். அதன் பின்பு தீங்கு இல்லை, அங்கே பசி இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா அன்புக்குரியவர்களே. இதுதான் இந்த அடிப்படையில் தான் நான் பழைய ஏற்பாட்டை வியாக்கியானப்படுத்த வேண்டும். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே தான் பழைய ஏற்பாட்டை பார்க்க வேண்டுமே தவிர, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பிசாசு இயேசுவினிடத்தில் சொன்னதைப் போல சொல்லக்கூடாது. இன்றைக்கு அண்ணா வாக்குத்தத்த வியாபாரிகள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கைகளை சிக்கி மக்களை உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள், வசனத்துக்கு திரும்புங்கள். அதன் ஆசாரியர்கள் அன்றைக்கு வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கைகளில் வேதம் இருக்கிறது, தயவு செய்து இந்த வேதத்துக்கு அநியாயம் செய்யாதீர்கள், வேதத்துக்கு அநியாயம் செய்யாதீர்கள், வேதத்துக்கு திறந்து படியுங்கள்.
இல்லை வேதத்துக்கு அநியாயம் செய்து என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார், ஐயா சொல்லியிருக்கிறார், இவர் தான் தீர்க்க தரிசி, இவர் மூலமாக தான் ஆண்டவர் பேசுவார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதீர்கள்.